சடுதியாக குறைவடைந்து வரும் வாகனங்களின் விலை. காலைமுகத்திடலில் மீண்டும் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்குள் இடம்பெற்ற மோசடியால் $90 மில்லியன் இழப்பு. அரசு சேவைகள் இன்று வளமை போன்று இடம்பெறும். இலங்கையின் ஜனாதிபதி யார் என்பதனை மாறந்த மகிந்தவினால் ஏற்பட்ட பரபரப்பு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக குவியும் மக்கள். தந்தையில் வாகனங்களின் விலை சடுதியாக குறைவடைந்து வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகளில் தற்பொழுது வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக பொருளாதார ரீதியாக இலங்கை கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருந்தது. இந்த நிலையில் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீளும் முகமாக கடந்த 2020 மார்ச் மாதம் 19 வாகன இறக்குமதிக்கு இலங்கையில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இலங்கையில் வாகனங்களின் விலைகள் பல மடங்காக அதிகரித்திருந்தன. இந்த நிலையிலேயே இலங்கையில் தற்போது வாகனங்களின் விலை சடுதியாக குறைவடைந்து வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்கு சம்பத் மெரோட்ரஜிகே கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். அத்துடன் அதிகரித்த வட்டி வீதம், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் காரணமாகவே வாகனங்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். வாகனங்களின் விலை குறைவடைந்த போதிலும் உதிரி பாகங்கள், வாகன திருத்தகம் மற்றும் பழுதுபாற்றல் என்பவற்றுக்கான கட்டணங்கள் சரியாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இனி வரக்கூடிய நாட்களில் வாகன இறக்குமதி இலங்கையில் தடை நீக்கம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அமைதி ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற அமைதியின்மைக்கு எதிராக தற்போது காலிமுகத்திடலில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்த விதம் மற்றும் அங்கிருந்த சிறார்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழ் கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சட்டத்தரணிகள் சங்கம் அமைதி ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இப்போராட்டம் காரணமாக ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்லும் பிரதான வீதிக்கு முன்னால் வீதித்தடைகள் போடப்பட்டிருந்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதி வழியில் இப்போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் தற்போது வீதித்தடைகள் அகற்றப்பட்டுள்ளன. மேலும் பிரபலமான போலீசாரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பொருத்தமற்ற செயற்பாடுகள் மூலம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் $90 மில்லியன் இழந்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பொருத்தமற்ற கச்சா எண்ணெய் பங்குகளை கொள்வனவு செய்ததாலும் தவறான விலை முறையின் கீழ் எரிபொருள் பங்குகளை கொள்வனவு செய்ததாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான 6 இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் $90 மில்லியன் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நட்டமடைந்த $90 மில்லியன் மூலம் மேலும் 2 எரிபொருள் கப்பல்களை பெற்றிருக்க முடியும் என அரசாங்க தரப்பு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த 6 இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் கொள்வனவு செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் பங்குகள் தொடர்பில் இந்த பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த மோசடி காரணமாகவே அதிகளவிலான எரிபொருள் பற்றாக்குறை நிலவியதாகவும் இனிவரக்கூடிய நாட்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாலும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள் வளமை போன்று இடம்பெறும் என்று பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுன தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் வங்கிகளுக்கு மட்டும் விடுமுறை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்றைய தினம் வளமை போல் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே சகல பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மிலாதுன் நபிதினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வங்கிகளுக்கு மாத்திரம் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்த போது அவர் ஜனாதிபதி யார் என்பதை மறந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஒன்றிணைந்து நிற்போம், களத்துறையிலிருந்து ஆரம்பிப்போம் என்ற துணிப்பொருளில் களத்துறை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தொகுதி கூட்டத்தில் நேற்று முன்தினம் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமகால அரசாங்கத்தை பாதுகாக்க நாங்கள் ஒன்றிணைந்தோம். ஜனாதிபதி கோட்டாபயனால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் இந்த நாட்டை வழிநடத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பின்னால் இருந்த ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என கூறியதன் பின்னர் மஹிந்த சுதாகரித்துக் கொண்டார். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்யும் வேலை திட்டம் என மாற்றி பேச ஆரம்பித்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை 241,34 தாண்டியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 330,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதே அந்த பணியகத்தின் இலக்காகும். நாட்டில் வருடாந்தம் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை பொதுவாக 280,000 மேற்பட்டதாக காணப்படும். மேலும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி 2014 அதிகளவானவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அந்த எண்ணிக்கை 373,000 காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்குள் இடம்பெற்ற மோசடியால் $90 மில்லியன் இழப்பு. அரசு சேவைகள் இன்று வளமை போன்று இடம்பெறும். இலங்கையின் ஜனாதிபதி யார் என்பதனை மாறந்த மஹிந்தவினால் ஏற்பட்ட பரபரப்பு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக குவியும் மக்கள்.